எப்போ வந்தாலும் போனாலும் பிரியும் போது பூரா எட்டு புள்ள கிளச்சேன், ஏழு புள்ள கிளச்சேன், அஞ்சு புள்ள கிளச்சேன். இது எதுக்கு உங்கள்கிட்ட கேட்டாங்களா? வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவு அந்த அறபோதக்காரி சூர்யா இருக்கல்ல அவளுக்கு தான் இந்த பதிவு. முந்தா நாள் என்ன பண்ணேன்னா, நான் போட்ட மோதிரம் நிக்கா பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு மோதிரம் ஒன்று கையில் போட்டிருந்தேன். அதை வந்து சண்டை போட்ட அன்றைக்கி என்ன பண்ணால், வேகமாக கலட்டிட்டு இனிமேல் இந்த மோதிரத்தை வந்து நான் வந்து போடவே மாட்டேன், இனி எனக்கும் சிக்காவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லி கலட்டினேன். அப்போ கலட்டினதோடு அப்படியே விட்டுருக்கணும்ல. நேற்று திருப்பி பார்த்தீங்கன்னா லைவ் போடுறா, லைவ் போடும்போது அதே மோதிரத்தை அந்த கையில் போட்டிருக்கா. அப்போ கமெண்ட் செக்ஷனில் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து கேட்குறாங்க, சிக்கா போட்ட மோதிரத்தை நீ இன்னும் எதுக்கு போட்டிருக்க, முதல்ல நல்ல பொம்பளையாக இருந்தால் கலட்டி போடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்கிறான்னா, அந்த மோதிரம் வந்து நானும் பாதி காசு போட்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி வாய் கூசாமல் வந்து ஒரு பொய் பேசுகிறான். என்ன அர்த்தத்தில் இந்த பொய் பேசுகிற? அந்த மோதிரம் வந்து முழுக்க முழுக்க என்னோடய உழைப்பில் என்னோடய சொந்த பணத்தில் வாங்கின மோதிரம் அது. இத்தனை நாள் வந்து சிக்கா மோதிரம் போட்டான், சிக்கா மோதிரம் போட்டான், அதுதான் வந்து எனக்கு வந்து நாங்கள் எங்கள் ரெண்டு பேருக்கு வந்து கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு ஆதாரம் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னவ. நேற்று திருப்பி அந்த மோதிரத்தை உன் கையில் எதுக்கு ஏற்றுற? வெக்கமானம், சூடு, சொரணை இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த மோதிரத்தை வந்து நீ வந்து கையில் போட்டிருக்கக்கூடாது. அதில் போட்டதும் இல்லாமல் அதுக்கு ஒரு காரணம் சொன்ன பாரு, நீ எங்கே பாதி காசு போட்டேன்னு சொல்லி எந்த காசை நீ போட்ட? நீ சிங்கப்பூர் போகிறதுக்கு முன்னால் நான் வந்து அந்த மோதிரம் பிப்ரவரி 28 அன்னைக்கு ஒரு மோதிரத்தை அந்த மோதிரத்தை வாங்கி உன் கையில் தான் ஜோயால் காசில் தான் வாங்கி நான் வந்து மாட்டினேன். அப்படி இருக்கும்போது அதில் எங்கே உன் காசு, அதில் எங்கே வந்துச்சு? என்ன அர்த்தத்தில் வந்து நீ வந்து சொன்னது? அது ஒரு தப்பு. இனிமேல் வந்து அறபோதையில் எப்பயும் பேசாத. அதே மாதிரி எதாக இருந்தாலும் ஒரே முடிவாக எடு. தேவையில்லாமல் வந்துக்கிட்டு மோதிரத்தை கலட்டுறது மாட்டுறது, பிடிக்கலைன்னா கலட்டி தூர போடு. அதை விட்டுவிட்டு எதுக்கு வந்து கையில் மாட்டிக்கிட்டு கேட்டதுக்கு ஏன் காசு நான் போட தான் செய்வேன்னு சொல்லி எதுக்கு சொல்கிற நீ? அப்புறம் என்ன மயிருக்கு முந்தா நாள் அந்த மோதிரத்தை நீ கலட்டின மோதம்? கலட்டினா அப்படியே கலட்டு, தூக்கி எரிஞ்சால் அப்படியே தூக்கி எரிஞ்சிரு. திருப்பி திருப்பி எதுக்கு எதுக்கு அந்த மோதிரத்தை எடுத்து போடுற? உனக்கு மனசாச்சு இல்லையா? உன் காசாது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் எப்போ வந்தாலும் போனாலும் பிரியும் போது பூரா எட்டு புள்ள கிளச்சேன், ஏழு புள்ள கிளச்சேன், அஞ்சு புள்ள கிளச்சேன். இது எதுக்கு உங்கள்கிட்ட கேட்டாங்களா? நீ யார்? நீ சும்மா போட்டுட்டு எப்போ பார்த்தாலும் கிளச்சேன் கிளச்சேன் கிளச்சேன்னா உன் பேர் வந்து சூர்யாவா இல்லை கருக்கலைப்பு சூர்யாவா? அடிக்கடி நீ இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுற. நான் வெளியே வரும்போது பூரா நான் கிளச்சேன் பதில் சொல்லு, கிளச்சேன் பதில் சொல்லுனா ஊசி இடம் கொடுக்காமல் நூல் நுழையுமா? நான் கேட்குறேன். உன் சம்மதத்தோடு தானே எல்லாம் நடந்துச்சு. அப்புறம் வந்துட்டு நான் கலைச்சேன் கலைச்சேன் கலைச்சேன்னா என்ன அர்த்தத்தில் நீ கலைச்ச? அது போக வந்து நீ வெறுப்பேற்றுறதுக்காக தேவையில்லாமல் வந்து இந்த குமரேசன் கூட சேர்ந்துக்கிட்டு இன்டர்வியூ கொடுக்கறது, நீ கூலிக்கு வச்ச ஆளை விட்டு பேச விடுறது, உன்னை புகழ்கிறவங்க எத்தனை பேர் நீ எல்லா ஃபோனையும் அப்படியே நீ அட்டன் பண்ணிட்டு பார்ப்போம். இன்றைக்கி உனக்கு நான் சவால் விடுறேன், உனக்கு வர்ற கால்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே ஆன் பண்ண உடனே அப்படியே உன் காதில் வச்சு நீ கேளு. உன்னை எத்தனை பேர் கழுவி ஊற்றுறாங்க, எத்தனை பேர் திட்டுறாங்க. அன்றைக்கி ஒரு நாள் ஒரு பொம்பளை அழகாக திட்டுச்சு, அந்த நார மூதேவி எங்கே இருக்கா? அவகிட்ட ஃபோனை கொடுன்னு சொன்னவொன்னே ஃபோனை கட் பண்ணீங்க. ஏன் கட் பண்ணுறீங்க? தைரியமான பொம்பளை உன் கூட இருக்கானே உன் தொம்பி, குமரேசன் தொம்பி, அப்படியே கொடுக்க சொல்லு ஃபோனை. கடிச்சோக்கு பாட்டு ஏன் நீ பாட வேண்டியதானே? ஆனால் ஊனா உடனே வாயை திறந்துருவா. எமுனையாற்றிலே ஈர காற்றிலே, இந்த பாட்டை விட்டால் உனக்கு வேறு பாட்டே தெரியாதா? என் இளவெடுத்தவளே, லைவ் இல்லை, லைவ் இருந்தால் உன்னை போட்டு கிளி கிளின்னு கிழிச்சிருவேன். எனக்கு லைவ் ஆப்ஷன் வரல, அதனால தான் உன்னை ஃபோன்லேயே கிழிச்சிக்கிட்டு இருக்கேன். ரைட்டா? பெரிய எஸ்பி இது ஜானகி நினப்பு உனக்கு. அப்படியே வந்துக்கிட்டு எமுனையாற்றிய கழுதை கூட நல்லா கத்தும். அப்புறம் அடிக்கடி உன் மூஞ்சிய க்ளோஸ்அப்பில் கொண்டு வந்து எதுக்கு பள்ள பள்ள காட்டுற? எதுக்கடி சிரிக்கிற மானங்கட்டவளே? அப்படி பள்ள காட்டுற க்ளோஸ்அப்பில் அணகொண்ட வாயை திறந்தால் எப்படி இருக்கும்? அப்படி இருக்குது உன் வாய், பள்ள காட்டுறியா நீ?
உன் பல்ல பார்த்து பயந்து 10 பேர் இன்றைக்கி வந்து கோமாவில் கிடக்குறாண்டி. ஏற்கனவே பாதி பேர் கொரோனாவில் கிடக்குறாங்க, பாதி பேர் கோமாவில் கிடக்குறேன். உன் பல்ல பார்த்து க்ளோஸ் அப்பில் இனிமேல் வந்து உன் மூஞ்சியை காட்டினேன், அவ்வளவுதான். கொரோனா விட மோசமாக இருக்கு உன் மூஞ்சி. இனிமேல் வந்து க்ளோஸ் அப்பில் உன் மூஞ்சியை காட்டி சிரிச்சுக்கிட்டு வீடியோ போட்டேன்னு வைவேன். நானே இங்கேருந்து மதுரையிலேருந்து செருப்பு எடுத்து மேலூருக்கு வீசுவேன். ரைட்டா, ஒழுங்கு மரியாதையாக இருந்துக்க. லைவ் போட்டு வெறுப்பேற்றுறீங்க, எனக்கு லைவ் வரட்டும், நான் எப்படி வெறுப்பேற்றுறேன்னு மத்திரம் பார்க்குறியா? பிஞ்சு போயிடும் உனக்கு. இதுதான் உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இனிமேல் இந்த மாதிரி ஒருத்த லைவை போடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அலப்பறையை கொடுக்கறது, இந்த ரூட்டை கொடுக்குற வேலையெல்லாம் இங்கே வைக்கக்கூடாது. பிஞ்சு போயிடும், பிஞ்சு பார்த்துக்க. இனி அடுத்த வீடியோவில் உன்னை நான் சந்திக்கிறேன். பாய்.